சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இவங்க 4 லட்சம் வெண்டாருக்கு சென்னை மாநகராட்சி பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் வந்து அதே மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையற்ற ரீதியில் குரூப் டிஸ்கஷன் ஆய்வகத்தில் கூடுறது, அதே மாதிரி டைனிங் ஹால் மற்றும் மெஸ், ஒரு மெஸ் இருந்தால் அபூர்வா ஐஏஎஸ் மூலமாக நம்ம வைஸ் சான்சலருக்கு அந்த அறுவதையும் என்ன வழங்கியிருக்கோன்னா, ஒரு மெஸ் இருந்தால் டேக்கவே தட் இஸ் அந்த ஹாஸ்டலில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற இதையும் கூர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இறங்குமுகமாக 2 விழுக்காடு கீழே தான் பதிவாருது. இது வந்து ஒரு கிளஸ்டர்ங்கிறது ஒரு ஸ்பைக், ஒரு இடத்துல வரக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வுகள் மற்ற இடத்தில் பரவாமல் தடுக்க தொடர்ந்து we are all going to work together. குறிப்பாக இந்த ஹாஸ்டல்ஸ் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சொல்கிறோம். இது மற்றவர்களுக்கும் என்னோட தாய்மையான வேண்டுகோள் என்னென்னா, பொதுமக்களுக்கும் இது ஒரு பாடம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, நமக்கு இந்த நோய் கம்மி ஆகிடுது, அதனால் நாங்கள் குரூப்பாக இருக்கும்போது மாஸ்க் போட்டுக்க வேண்டாம், அதே மாதிரி குடும்ப நிகழ்ச்சியில் மாஸ்க் போட்டுக்க வேண்டாம், கல்யாணம் அதே மாதிரி உணவு அருந்தும் போது மாஸ்க் போட வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு கறிக்கடை விருந்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, இப்போ ஒரு ஹாஸ்டலில் நடந்திருக்கு. மற்ற ஹாஸ்டலும் கூர்ந்து கண்காணிக்க போட்டு அங்கேயும் இந்த டெஸ்ட்டு செய்து தொடர்ந்து இந்த அக்ரெசிவ் டெஸ்டிங்கை பண்ண சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதற்கான அனைத்து அறிவுரைகளும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்திருக்கோம். செகண்ட் வந்து தெளிவான நாங்கள் வழிமுறைகள்ங்க 2 ஜியோ போட்டிருக்கோம். அந்த ஜியோ போட்ட பிறகும் அதை யாராவது பின்பற்றலை என்றால் எந்த கல்லூரியாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் அவர்கள் மேல் கொள்ளை நோய் சட்டமும் பொது சுகாதார சட்டத்தின் மேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிற எச்சரிக்கையும் நான் இந்த மீட்டிங்கில் சொல்கிறேன். நாங்கள் எப்போவுமே வேண்டுகோள் அப்படிங்கிற லெவல் மாதிரி சிலது ஃபைன் போடுறோம். அது மாதிரி நம்ம பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் கல்லூரி ஓப்பன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை வழிமுறைகள் இதுக்கு தனியார் தட் இஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு அந்த வழிமுறைகள் தெளிவாக இருக்குது. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் வெளியில் கேஷுவலாக இருக்கிறது இல்லையா, கிளாஸில் வந்து 3 பேருக்கு நடுவில் ஒரு எக்ஸ் போட்டு உக்காரக்கூடாதுன்னு சொன்னால் சேர்ந்து உக்காறது, டைனிங் டேபிளில் கேஷுவலாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் அந்த நிர்வாகத்தின் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும், கண்காணிக்காது. எல்லாமே ஒரு மாநகராட்சியோ இல்லை சுகாதாரத்துறையோ காவல்துறையோ உள்ளாட்சி அமைப்போ வருவாய்த்துறையோ மட்டும் கெஞ்சின்றே இருக்க முடியாதுங்க. இதுக்கு மேலே அவங்க தவறு செய்து மற்றவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் நிலையில் செயல்படுறாங்கங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை இந்த பத்திரிகை வாயிலாகவும் விடுறோம். மாண்பு முதலமைச்சர் பேரலி அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் சொல்லி நேரடியாக என்னையும் போய் பார்க்க சொல்லி நானும் அனைவரையும் பார்த்து எல்லாரும் இன்றைக்கி நல்ல ஸ்டேபிளாக இருக்காங்க. ஆனால் தொடர் கண்காணிப்பில் இருக்காங்க. செப்பரேட் டீம் பொது சுகாதார வல்லுநர் குழுவும் மாநகராட்சியோட சுகாதார டீமும் இந்த அந்தந்த ஏரியாவில் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் என் சைடில் தகவல். மாநகராட்சி ஆணையருக்கு நான் ஆட் இல்லை, ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்னது மாதிரி எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ ஐஐடியில் வந்து ஒரு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கையில் பாசிட்டிவிட்டி வந்து வருது. ஸோ ஃபுல்லாக 100% சேச்சுரேஷன் அப்ரோச்சில் சாம்பிள் எடுத்து முடிச்சிட்டோம். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 2nd ரவுண்ட் எடுப்போம். இன்னும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் கோயம்பேடு மார்க்கெட், அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய அதர் ஒரு 80 இதர மார்க்கெட்டுங்க, அதுக்கப்புறம் ரோட் சைடு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தள்ளுவண்டி, கையேந்தி பவன், இந்த மாதிரியான கடைக்காரங்க, இதெல்லாம் வச்சு ஒரு 4.5 லட்சம் டெஸ்ட் எடுத்தோம். ரிப்பீட் சைக்கிள்ஸில் எடுத்துகிட்டே இருப்போம். ஐஐடியில் இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் எடுப்போம். அப்போது கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் வந்து அவங்களையும் ட்ரீட் பண்ணி இதுதான் மெத்தட். இதன்படி ஒரு 2 சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னா டோட்டலி வந்து அந்த இடத்துல அந்த டேஞ்சரை வந்து எராடிகேட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா காலேஜுக்கும் நேற்று எங்களுடைய மண்டல மருத்துவ அலுவலர்கள் எல்லாருமே வந்து அந்தந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, இதர ப்ரைவேட் காலேஜஸ், அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து சாம்பிள்ஸ், ஏன்னா அது ஒன்லி ஃபைனல் இயர் தான் இருக்காங்க, பெரிய நம்பர்ஸ் இருக்காது, இருந்தாலும் 100% எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த பாசிபிலிட்டியை கூட அங்கங்கே டோட்டலி ஸ்னப் பண்ணிட்டு முடிக்கல. இந்த சூழ்நிலை இந்த கேம்பஸ்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம 100% இறக்கிடுவோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த விதமான தொய்வுமே இல்லாமல் போயிட்டுருக்கிறதுனால தான் இன்னொரு 2 தினங்களில் நம்ம வந்து 25 லட்சம் டெஸ்ட்டு கிராஸ் பண்ண போகிறோம். சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 4 கோடி நபர்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். தட் மீன்ஸ் 3ல் 1 நபருக்கு வந்து டெஸ்ட் எடுத்திருக்கிறோம். இது வந்து டெஸ்ட் பெர் மில்லியன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3 லட்சம் டெஸ்ட், 3 லட்சத்தையும் தாண்டி போயிருக்கு. 3 லட்சம் டெஸ்ட் பெர் மில்லியன் ரீச் பண்ணியிருக்கிறோம். அதே சமயம் இறப்பு விகிதம் வந்து 2.4லிருந்து இன்றைக்கு 1.76 வரைக்கும் குறைச்சிருக்கிறோம். இன்னும் குறைக்கிறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் இயக்க ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் செக்ரட்டரி அவர்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், புரோட்டோகால், இதெல்லாம் கொடுத்து நிறைய டீடைல்டாக வந்து இந்த ஃபீல்டு ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் இன்டர்வென்ஷன்ஸும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கறனால தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஹானரபிள் சிஎம் முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு 2-3 முக்கியமான பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து இறப்பு விகிதத்தை வந்து முடிந்தவரை 1% அளவுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா 1%ங்கிறது ரொம்ப சேஃபான ஒரு நம்பர். அது வரைக்கும் டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டை நோக்கி எல்லா விதமான கடினமான உழைப்பும் போயிட்டுருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து தொடர்ந்து இந்த பார்ட் ஆஃப் இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இந்த தடுப்பூசி வேக்சின் போடுறதுக்கு உண்டான கணக்கீடுகள் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மருத்துவமனைகள் சின்னதுலேருந்து பெரிய மருத்துவமனை வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்டக்குரிய 7000 மனைகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. இந்த 7000 மருத்துவமனைகள்லையும் மருத்துவர்கள், செவிலியர்கள், இதர அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 சற்றேறக்குரிய 100,000ன்னு வச்சுக்கலாம். அந்த நபர்கள் வந்து முதல்ல நாங்கள் கணக்கீடு வந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடித்து லிஸ்ட்டு போட்டு ரெடியாக வச்சுருப்போம். ட்ரிகர் ஆரம்பித்த உடனே வேக்சின் அரசாங்கங்கள் வந்து உத்தரவுகள்லாம் வந்த உடனே அதை வந்து கூடிய விரைவில் ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த வேக்சின் அட்மினிஸ்டர் பண்ணுற பணியை ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த காலம் வரைக்கும் எல்லாருக்கும் பரவலாக வேக்சின் வந்து காமன் மேனுக்கும் வர்றதுக்கு வந்து எப்படி 2-3 மாதம் ஆகலாம்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து இன்னும் இந்த கட்டுப்பாடுகள் இதுதான் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி மீடியாவில் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாஸ்க் அணிவது, இந்த இடைவெளிங்கிறது இன்னும் 3 மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு நம்ம டிசிப்ளின் இருக்கணுங்க. அந்த டிசிப்ளின் இல்லாத நேரங்களில் தான் 1-2 இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. அது வந்து உடனுக்குடன் நம்ம இன்டர்வீன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் கூட அந்த நிலைமைக்கு ஏன் போவானே. அதுக்கு வந்து நம்ம மாஸ்க் அணியாதவர்களுக்கு சென்னை ஐஐடி நிகழ்வு ஒரு பாடமாக அமைந்து விட்டதாக தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது சுகாதாரத்துறை செயலாளர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.